டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் எழுதிய புத்தரும் அவர் தம்மமும் நூல் ஒன்று, தலைப்பு எட்டு, திருமணம். சாக்கியர்களில் தண்டபாணி என்றொருவர் இருந்தார். யசோதரா என்று அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அழகுக்காகவும் சீலத்துக்காகவும் புகழ் பெற்றவராக திகழ்ந்தார் அவர். யசோதரா 16 வயதடைந்ததும் அவருடைய திருமணம் பற்றி சிந்திக்கலானார் தண்டபாணி. மரபுப்படி பக்கத்து நாடுகளில் இருந்த இளைஞர்களுக்கு தன் மகளின் சுயவரத்துக்கான அழைப்பு விடுத்தார் அவர். சித்தார்த்த கௌதமருக்கும் ஒரு அழைப்பு அனுப்பப்பட்டது. சித்தார்த்த கௌதமர் 16 வயதடைந்திருந்தார். அவருடைய பெற்றோர்களும் அவருக்கு மனமுடித்து வைக்க மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தனர். சுயமரத்திற்கு சென்று யசோதராவை மணக்க முயலும்படி அவரை கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் தன் பெற்றோர்களின் விருப்பத்திற்கேற்ப சுயமரத்திற்கு செல்ல அவர் ஒப்புக்கொண்டார். வந்திருந்த இளைஞர்களில் யசோதராவின் தேர்வு சித்தார்த்த கௌதமராகவே இருந்தது. தண்டபாணிக்கு இதில் அதிக மகிழ்ச்சி இல்லை. திருமணத்தின் வெற்றி பற்றி அவர் ஐயம் கொண்டிருந்தார். சித்தார்த்தர் எப்போதும் முனிவர்கள் துறவிகளின் தொடர்பையே விரும்பி கொண்டிருந்தார். தனிமையை பெரிதும் விரும்புவராய் இருந்தார். இவர் எப்படி வெற்றிகரமான இல்லறத்தாராக முடியும்? சித்தார்த்தரை தவிர வேறொருவரையும் மனமுடிப்பதில்லை என்பதில் உறுதியாக இருந்த யசோதரா முனிவர்களோடும் துறவிகளோடும் இருப்பது என்ன குற்றமா என்று தன் தந்தையை வினவினார். அவர் அப்படி கருதவில்லை. யசோதராவின் சித்தார்த்த கௌதமரை தவிர வேறொருவரையும் மணப்பதில்லை என்னும் உறுதிப்பாட்டை நன்கறிந்த அவருடைய தாய் இதற்கு உடன்படும்படி தண்டபாணியிடம் தெரிவித்தார். அவரும் ஒப்புக்கொண்டார். கௌதமருடன் சுயமர போட்டிக்கு வந்திருந்தவர்கள் இதனால் ஏமாற்றம் அடைந்தது மட்டுமல்லாமல் தாம் இழிவுபடுத்தப்பட்டதாகவும் கருதினர். பொதுவாக எல்லோருக்கும் சமமாக யசோதரா ஏதாவது தேர்வு சோதனை நடத்தியிருக்க வேண்டும் என்று கருதினர் அவர்கள். அவர் அப்படி ஏதும் செய்யவில்லை. யசோதரா சித்தார்த்த கௌதமரை தேர்ந்தெடுத்து கொள்ள தண்டபாணி அனுமதிக்கப்பட்டார் என்று அவர்கள் கருதி இருந்ததால் தங்கள் விருப்பம் தானே நிறைவேறுமென எண்ணி அமைதியாக இருந்தார்கள். ஆனால் தண்டபாணி யசோதராவின் தேர்வை எதிர்க்க தவறியதால் வில்வித்தை திறமையில் தேர்வு வைக்கப்பட்ட சுயமரம் நடைபெற வேண்டும் என்று வற்புறுத்தினர். தண்டபாணி இதற்கு ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. முதலில் சித்தார்த்தர் இதற்கு தயாராயில்லை. ஆனால் அவருடைய தேர்ப்பாகனாரான சன்னா போட்டியை மறுதளிப்பதன் மூலம் அவருடைய தந்தைக்கும் அவர் குடும்பத்துக்கும் மட்டுமின்றி யசோதராவுக்கும் இழிவு நேரும் என்பதை சுட்டிக்காட்டினார். அவருடைய வாதத்தினால் பெரிதும் கவரப்பட்ட சித்தார்த்தர் விற்போட்டியில் பங்கேற்க ஒப்புக்கொண்டார். போட்டி தொடங்கியது. ஒவ்வொருவரும் வரிசையாக தம் திறமையை வெளிப்படுத்தினர். கௌதமரின் முறை கடைசியாக வந்தது. ஆனால் அவருடைய விருத்திரன் அனைவரையும் விட அற்புதமாக இருந்தது. அதன்பின் திருமணம் நடைபெற்றது. சுத்தோதனரும் தண்டபாணியும் மிகவும் மகிழ்ந்தனர். யசோதராவும் மகா பிரஜாபதியும் அவ்வாறே பெரிதும் மகிழ்ந்தனர். நீண்ட தாம்பத்தியத்திற்கு பின் யசோதரா ஒரு மகவை ஈன்றெடுத்தார். அக்குழந்தைக்கு ராகுலன் என்று பெயர் சூட்டப்பட்டது.